வெகு நாட்களுக்கு பிறகு அதிமுகங்கிற கட்சி ஆண்மைத்தன்மையோடு எடுத்திருக்கக்கூடிய முடிவு என்ன? தமிழ் மாநில காங்கிரசினுடைய தலைவர் ஜி கே வாசனை தேசிய ஜனநாயக கட்சியினுடைய கூட்டணி தூக்கிவிடுறதுக்கு பின்னாடி இருக்கக்கூடிய ரகசியம் என்ன? ஓபிஎஸ் அமித்ஷாவுக்கு எழுதியிருக்கக்கூடிய கடிதத்தில் என்ன இருக்கு? அதிமுக ஒருபுறம் முடிவெடுத்திருக்க திமுகவில் இருக்கக்கூடிய கூட்டணி கட்சிகள் உடைய போகுதா இல்லை அதிமுக திமுகவை உடைக்க போகுதா? இந்த கேள்விகளுக்கான பதிலாக இருக்க போகிறது இந்த வீடியோ. வாங்க பார்க்கலாம். இது பிரசாத் சிக்னேச்சர். வெறுமன வாய்ச்சொல் வீரர்களாக மட்டுமே இல்லாமல் அதை செயல்படுத்தியும் காட்டுறதுல நாங்கள் திறமையானவங்க தான் அப்படிங்கிறத மீண்டும் ஒரு முறை நிரூபிச்சிருக்காங்க தமிழக மக்கள்கிட்ட அதிமுக அப்படிங்கிற கட்சி. எடப்பாடி நான் ஒற்றை தலைமை தான் அப்படிங்கிறத மறுபடியும் நிரூபிச்சிருக்கக்கூடிய நிமிடங்கள் தான் இப்போது ரொம்ப முக்கியமாக பேசுபொருளாக மாறியிருக்கு. தேசிய ஜனநாயக கூட்டணியில் இருந்து அதிமுக அப்படிங்கிற கட்சி வெளியேறுது, கூட்டணியை நாங்கள் பாஜகிட்ட இருந்து முறிச்சுக்கிறோம் அப்படிங்கிற ஸ்டேட்மெண்ட்டு மாவட்ட செயலாளர்களுடைய மீட்டிங்கில் தீர்மானமாக நிறைவேற்றப்பட்டிருக்கு. இதை வெளியில் வந்து பேட்டி கொடுத்துருக்கக்கூடிய கேபி முனுசாமி, அதிமுகவினுடைய துணை பொதுச் செயலாளர், வெளியிட்டு இருக்கக்கூடிய அந்த அறிவிப்பு அப்படிங்கிறது இன்றைக்கி தமிழ்நாட்டினுடைய ஹாட் டாப்பிக்காக வளம் வந்துக்கிட்டு இருக்கு. சரி, எதனால் இந்த முடிவெடுத்தாங்க அப்படிங்கிற கேள்விக்கான பதில் வந்து கண்டிப்பாக நீங்களும் நிறைய விஷயங்கள் படிச்சிருப்பீங்க. அதில் ரொம்ப முக்கியமானது அண்ணாமலை, அண்ணாவை பற்றி இழுத்த வம்பு, அதனுக்கு அதை சாதகமாக வச்சுக்கிட்டு தான் அதிமுக இந்த விஷயத்தை செஞ்சுருக்காங்க அப்படின்னு. உண்மையை சொல்லணும் அப்படின்னா அண்ணாமலை பேசிய விஷயத்த அண்ணா அதிமுக அப்படிங்கிற கட்சி ஒரு டூலாக தான் பயன்படுத்திக்கிச்சு. பாஜகவோட அவங்க கூட்டணியில் இருக்கிறதுக்கு அவங்க விரும்பலைங்கிறது தான் யதார்த்தமான உண்மை. கடந்த நாடாளுமன்ற தேர்தலாகட்டும் சட்டமன்ற தேர்தலாகட்டும் பாஜகவோட இணைந்ததால் அதிமுக மிகப்பெரிய அளவிலான சரிவை சந்தித்தது அப்படிங்கிறது தான் அரசியல்கள் விமர்சகர்கள் வைக்கக்கூடிய ஒரு பெரிய குற்றச்சாட்டு. இப்படிப்பட்ட சூழ்நிலையில் தன்னை வலிமை வாய்ந்த ஒரு தலைவராக இபிஎஸ் நிரூபித்த பின்பும் சசிகலா காணாமல் போயிட்டாங்க, டிடிவி தினகரன் ஒதுங்கி போயிட்டார், ஓபிஎஸ் எங்கேயுமே இல்லாமல் தனி மரமாக நிற்கிறாரு, அவருடைய மகனுக்காக எல்லாத்தையும் இழந்துட்டு இன்றைக்கி தனி மரம் தோப்பாகாது அப்படிங்கிற மாதிரியான ஒரு சுச்சுவேஷனுக்கு தள்ளப்பட்டிருக்கார். இப்படிப்பட்ட சூழ்நிலையில் தங்கமணி, வேலுமணி, விஜயபாஸ்கர், அதுக்கப்புறம் இருக்கக்கூடிய தலைவர்கள் எல்லாத்தையும் ஒன்றா சேர்த்துக்கிட்டு அதிமுகங்கிற கட்சி மறுபடியும் ஒரு நல்ல கூட்டமைப்போடு இருக்குது அப்படின்னு சொல்லப்படுது. இதை வச்சுக்கிட்டு அடுத்து வரக்கூடிய நாடாளுமன்ற தேர்தலில் ஒரு ஸ்ட்ராங்கான எதிர்கட்சியாக தமிழ்நாட்டில் ஜொலிக்கணும் அப்படின்னா அதுக்கு முட்டுப்பட்ட போடக்கூடிய வகையில் தான் அமித்ஷா கொடுத்துருக்கக்கூடிய ரெண்டு ஆப்ஷன். ஒன்று, எம்ஜிஆர் பாணியில் நீங்கள் 1991லையும் 1996லையும் ஜெயலலிதா எடுத்த பாணியை ஃபாலோ பண்ணுங்கள், இல்லாட்டி எம்ஜிஆர் வளர்த்தெடுத்த கட்சிங்கிறீங்க, 1984-89 காங்கிரஸோடு அவர் கூட்டணியில் இருந்தப்போ 40-29 தொகுதிகள் கொடுத்துருந்தார் ஜெயலலிதா பீரியடில், 29-30 வந்து அவங்களுடைய ஆட்சி காலத்தில் காங்கிரஸோட கூட்டணி கொடுத்துருந்தாங்க. அதனால் நீங்களும் அதே ஃபாலோ பண்ணுங்கள் அப்படிங்கிற ஒரு நல்ல விஷயத்தை எடுத்து சொல்லியிருக்காரு. இது எடப்பாடி பழனிசாமிக்கு பிடிக்கல அப்படிங்கிறது தான். 29-30 இவங்கக்கிட்ட கொடுத்துட்டு மீதி இருக்கக்கூடிய 11 வச்சு நான் என்ன பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு எடப்பாடி பழனிசாமி அமித்ஷா கிட்ட தனியாக பேசும்போது சொல்லியிருந்த விஷயத்தை நம்ம ஒரு பெரிய வீடியோவாகவே போட்டிருக்கோம். இது எல்லாத்தையும் தாண்டி தேர்தல் பொறுப்பாளராக நீங்கள் தமிழ் மாநில காங்கிரஸினுடைய தலைவர் ஜி கே வாசன் அவர்களை வச்சுக்கோங்க, இதான் அவங்களுக்கான கண்டிஷன் அப்படிங்கிற ஸ்டேட்மெண்ட்டை கொடுத்துருக்காங்க. ஜி கே வாசன் எதுக்கு இதில் உள்ள வராரு அப்படிங்கிற கேள்வியை அமித்ஷா கிட்ட கேட்கும்போது, இல்லை தமிழ்நாட்டில் எங்களுடைய சார்பில் வந்து ஜி கே வாசன் அவர்கள் இருக்கட்டும், தேர்தல் பொறுப்பாளராக அவர் தான் வந்து அடுத்து நியமிக்க போகிறோம் அப்படிங்கிற ஸ்டேட்மெண்ட்டை சொல்லியிருக்காங்க. அவர் எல்லா கட்சிகளையும் இணைத்து பயணப்படக்கூடிய ஒரு தலைவராக இருப்பாருங்கிற ஸ்டேட்மெண்ட்டை சொன்ன உடனே இதற்கும் எடப்பாடி பழனிசாமி ரொம்ப ஷாக்கான ஒரு ரிப்போர்ட்டை தான் பார்த்துருக்கார். அதை தாண்டி அடுத்த ஸ்டெப்பாக வந்து பார்த்திங்கன்னா ஓபிஎஸோடையும் டிடிவி தினகரனோடையும் சசிகலாவோடையும் இணைந்து நீங்கள் பயணப்படணும் அப்படிங்கிற ஸ்டேட்மெண்ட்டு. இதுவும் வந்து எடப்பாடி பழனிசாமிக்கு ஒத்து வராத விஷயம். 2019 நாடாளுமன்ற தேர்தல் நீங்கள் சொல்லும்போது நாங்கள் கேட்டுட்டு தானே இருந்தோம், அப்போது வந்து நீங்கள் ஜெயிச்சு காட்டினீங்களா, தென் மாவட்டத்தில் பூரா உங்களுக்கு வீக்காக தானே இருக்குது அப்படிங்கிறத அமித்ஷா வந்து ஸ்ட்ரெயிட்டாகவே சொல்ல அதுக்கு டிடிவி எடப்பாடி பழனிசாமிகிட்ட எந்த பதிலுமே இல்லாமல் தான் திரும்பி வந்தார். இப்படி ஓபிஎஸ்க்கு 2 தொகுதிகள் இருக்கும்போது
கேட்கும்போது அதை கொடுக்க வேண்டிய துர்பாகியமான சூழ்நிலையும் எடப்பாடி பழனிசாமிக்கு வருங்கிறாங்க. ஆக மொத்தத்தில் மொத்தம் 29 தொகுதி எங்கள்கிட்ட கொடுத்துருங்க, மீதி இருக்கக்கூடிய 11 தொகுதி மட்டும்தான் அதிமுகங்கிற கட்சி நிற்கும் அப்படின்னு சொன்னதுனால இதிலிருந்து வெளியில் வர்றதுக்கு என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல், ரெண்டாவது அதிமுகவினுடைய விஜயபாஸ்கர் உள்ளிட்ட அமைச்சர்களுடைய ஃபைல் எல்லாமே அமித்ஷா அவருடைய டேபிளில் இருக்குது. ஆளுநர் வந்து ஆர்என் ரவி ஏற்கனவே இங்கே இருந்து அவர் சேகரித்த தகவல்கள் எல்லாத்தையும் கொண்டு போய் அமித்ஷாட்ட கொடுத்ததோட விளைவு டிஎம்கேவும் வந்து ஏடிஎம்கே சைடில் இருக்கக்கூடிய புகார்கள் எல்லாத்தையும் கொண்டு போய் கொடுத்துருக்காங்க. இது எல்லாத்தையுமே வச்சுக்கிட்டு அடுத்து இடி பாயும் அப்படிங்கிறத அமித்ஷா மறைமுகமாகவே வச்சுருக்கார். ஒரு பக்கம் வந்து கூட்டணி குறித்த ஃபைலு, இன்னொரு பக்கம் ஏடிஎம்கேவினுடைய லஞ்ச ஊழல் புகார் குறித்த ஃபைலு. இப்படிப்பட்ட சூழ்நிலையில் எடப்பாடி எதுவுமே சொல்லாமல் வந்து சரி சண்டையாக செஞ்சு பார்த்துக்கலாம் அப்படிங்கிற மாதிரி ஜெயக்குமாரை விட்டு பேச சொன்னதுக்கப்புறம் தான் செல்லூர் ராஜு உள்ளிட்ட தலைவர்கள் வந்து பேச ஆரம்பித்தாங்க. அதற்கு பிறகு அண்ணாமலை மன்னிப்பு கேட்கணும் அப்படிங்கிற ஒரு விஷயத்தையும் பதிவு செஞ்சுருந்தாங்க. ஆனால் அண்ணாமலை மன்னிப்பு கேட்க முடியாதுன்றார். ஆக்சுவலி எடப்பாடி பழனிசாமிக்கு முக்கியமான ஒரு விஷயம் அப்படிங்கிறதே அண்ணாமலையை 2026 அதிமுக தேசிய ஜனநாயக கூட்டணியில் அதிமுக தலைமை வகிக்கும் அப்படிங்கிற வார்த்தையை விட்டுவிட்டு அதிமுகவினுடைய வேட்பாளராகவே, அதாவது பாஜக வேட்பாளரை தான் அதிமுக கூட்டணியே வந்து சிஎம் வேட்பாளராக அறிவிக்கணும் அப்படின்னு அமித்ஷா உதிர்த்த ஸ்டேட்மெண்ட் தான் எடப்பாடி பழனிசாமியை உச்சக்கட்ட கோபத்துக்கு கொண்டு போயிருக்குங்கிறாங்க. இதற்கு எடப்பாடியினுடைய பதில் என்னவாக இருக்கும்? நான் தேர்தலில் வந்து நிற்கிறதே சிஎம் போஸ்டிங்காக தான், அந்த சிஎம் போஸ்ட்டே வந்து பறிபோகும் அப்படின்னு சொன்னீங்க அப்படின்னா அப்புறம் எதுக்கு இவ்வளவு நாள் நான் கஷ்டப்பட்டு இரவு பகலாக வந்து மக்களை கூட்டி உட்கார வச்சு 50 பேருக்கு பஞ்சாயத்து பண்ணணும் அப்படிங்கிற கேள்வி உள்ளூர இருந்து எதுவுமே பேசாமல் வெளியில் வந்திருக்கார் எடப்பாடி பழனிசாமி. ரெண்டு பேருக்கு இடையில நடந்த இந்த பிரச்சனைகள் தான் பெரிய அளவில் பேசு பொருளாக மாறியிருக்கு. ஒரு வெள்ளை காகிதத்தில் போடப்பட்ட சைன் அப்படிங்கிறதும் வெள்ளை காகிதத்தில் எழுதப்பட்ட எழுத்துக்களும் அதில் வந்து எடப்பாடி பழனிசாமி சைன் போட்டாரா இல்லையா அப்படிங்கிற கேள்விகளோடையும் அந்த டெல்லி சோர்ஸ் வந்து அதோடு நிப்பாட்டிக்கிச்சு. அதற்கடுத்து வந்து நடந்த விடயங்கள் தான் இவ்வளவும். அப்போது அண்ணாமலை வந்து சிஎம் கேண்டிடேட்டுங்கிறத ஒரு ஸ்டேட்மெண்ட்டை அறிவித்தாங்க அப்படின்னா அது தமிழ்நாட்டில் நெகட்டிவ் ஸ்டேட்மெண்ட்டாக போயிடும், அடுத்த அதிமுகங்கிற கட்சியே அடுத்து இல்லாமல் போயிடும். 2026 அப்புறம் ஒரே நாடு ஒரே தேர்தல் அப்படிங்கிற கான்செப்ட் 2029 தான் கொண்டு வர போகிறாங்க அப்படிங்கிறதுனாலையும் நாடாளுமன்ற தொகுதியினுடைய எண்ணிக்கையை ஜாஸ்தி பண்ண போகிறாங்க, 800 பேருக்கு மேலே வந்து டெல்லியில் வந்து புதிய நாடாளுமன்ற கட்டத்தில் சீட்லாம் ரெடி பண்ணி வச்சுருக்காங்க, 33% வரப்போகுது. ஸோ மக்கள் தொகை கணக்கெடுப்பு அப்படிங்கிறது நடத்தி அடுத்த கட்டமாக தொகுதிகளுடைய விஸ்தரிப்பு அப்படிங்கிறது நடக்கும், டீலிமிட்டேஷன் உள்ளிட்ட விஷயங்கள். இந்த காரணங்கள்லாம் இருக்கிறதுனால தான் அமித்ஷா ஒரு பெரிய பிளானை ஒட்டு மொத்தமாக எல்லா ஸ்டேட்டுக்கும் சேர்த்து போடுறதில் அதில் அதிமுகவை வச்சு ஒரு பெரிய பிளே ஒன்று ஆடுறார். அண்ணாமலை இறங்குறதா இல்லை, நான் மன்னிப்பு கேட்க முடியாது அப்படிங்கிற ஸ்டேட்மெண்ட்டை சொல்லிட்டார். இப்படிப்பட்ட சூழ்நிலையில் அண்ணாமலையை ஒரு பெருந்தலைவராக உருவாக்குறதுக்கு அமித்ஷா முயற்சி எடுத்துக்கிட்டு இருக்கார். அந்த வேலை எடப்பாடி பழனிசாமியே ஸ்டேட்மெண்ட்டாக சொல்லணுங்கிறது தான் அமித்ஷாவினுடைய கோரிக்கை. அதை செய்ய முடியாதுங்கிறது தான் எடப்பாடி பழனிசாமியினுடைய கூற்று. ஸோ இந்த தொகுதிகள் கொடுக்கறது எடுக்கிறது அப்படிங்கிற விஷயம்லாம் ரெண்டாவது கட்சம்தான் அப்படிங்கிறாங்க. இப்படிப்பட்ட சூழ்நிலையில தான் டோட்டலாக வந்து பாஜகவோட கூட்டணியே வேண்டாம் அப்படிங்கிற ஒரு இதில் இன்னொரு பார்வையும் அடங்கியிருக்கு. பாஜகவும் அதிமுகவும் ரெண்டு சேர்ந்துக்கிட்டு ஒரு நாடகம் ஆடுறாங்க அப்படின்னு டிஎம்கேவுக்கு வந்து உளவுத்துறை கொடுத்துருக்கக்கூடிய ரிப்போர்ட்டு. இப்போதைக்கு வேண்டான்னு சொல்லி ரெண்டு பேரும் பிரிஞ்சு தனித்தனியாக ஆளுமையை செலுத்துவோம், அதற்கு பிறகு தேர்தல் நேரத்தில் ஒன்று குடிக்கலாம் அப்படிங்கிற மாதிரியான விஷயங்களையும் பதிவு செய்கிறாங்க. இது எதுக்காக அப்படின்னு சொல்கிறாங்கன்னா திமுகவினுடைய கூட்டணியில் இருந்து கம்யூனிஸ்ட் பார்ட்டியவோ விசிகாவையோ மறைமுகமாக இழுத்துடலாம் அப்படிங்கிற வேலையை செய்கிறாங்க. ஏற்கனவே விடுதலை சிறுத்தைகள் கட்சியினுடைய தலைவர் தொல் திருமாவளவன் பாமகவோட கூட கூட்டணி சேர்கிறதுக்கு தயார் அப்படிங்கிற ஸ்டேட்மெண்ட்டை இடையில படையாட்சியார் அவருடைய திருவுருவ சிலைக்கு மாலை போட்டுவிட்டு சொன்ன வார்த்தைகள் தான். ஸோ நல்ல நோக்கம் நிறைவேறணும் அப்படின்னா நாங்கள் பாமகவோடையும் இணைவர தயார் அப்படின்னு திருமாவளவன் சொன்ன ஸ்டேட்மெண்ட்டையும் இங்கே பொருத்தி பார்க்க வேண்டிய தேவை இருக்கு. அப்போது கம்யூனிஸ்ட் பார்ட்டியும் ஏற்கனவே இந்தியா கூட்டணியிலிருந்து மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி கேரளாலையும் மேற்கு வங்கத்தையும் தவிர்த்து நாங்கள் மற்ற இடங்களில் வேணால் இருக்கோம் அப்படின்னு. ஸோ இப்படிப்பட்ட சூழ்நிலையில் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியோ இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியோ ஏடிஎம்கே பக்கம் வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. விசிகாவும் இப்படிப்பட்ட சூழ்நிலையில் பாஜகவோட கூட்டணி இல்லை அப்படின்னா
விசிகாவினுடைய திருமாவளவனும் அதிமுகவோடு இணையிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது அப்படிங்கிறாங்க. ஸோ இந்த கேம் சேஞ்சிங் தான் அதிமுகவினுடைய மாவட்ட செயலாளர்கள் கூட்டத்தில் இன்று வெளியாகி இருக்கக்கூடிய அறிவிப்பு. பாஜகவோட கூட்டணி இல்லை அப்படிங்கிற ஸ்டேட்மெண்ட்டு. இப்படி போயிட்டுருக்கிற நேரத்தில் ஓபிஎஸ் அமித்ஷாவுக்கு ஒரு லெட்டர் ஒன்று எழுதியிருக்காரு. என்னென்னா பெரிய விஷயமா இருக்கும் அப்படின்னு நம்ம எதிர்பார்த்தோம். ஆனால் ரொம்ப சப்பையாக வந்தே பாரத் ட்ரெயினை வந்து நம்ம நெல்லை வரைக்கும் இயக்கிறது, இப்போதெல்லாம் கன்னியாகுமரி வரைக்கும் வந்து இயக்கிறதுக்கான ஏற்பாடு பண்ணுங்க. ஐயோ, இங்கே என்னையா நடந்துக்கிட்டு இருக்கு, நீ என்னையா பண்ணி லெட்டர் போட்டுக்கிட்டு இருக்க அப்படிங்கிற கதையாக தேனி மாவட்டத்தில் இருக்கக்கூடிய மக்கள்லாம் கேட்டுக்கிட்டு இருக்காங்க. ஸோ லெட்டர் போடுங்க வேணான்னு சொல்லலை, ஆனால் இன்றைக்கி இவ்வளோ பெரிய பிரச்சனை போயிட்டுருக்கு, அதை விட்டுட்டு இப்போயா லெட்டர் எழுதிட்டு இருக்கிறது. ஒரு பக்கம் திமுகவினுடைய கூட்டணி உடையக்கூடாதுங்கிறதுக்காக இந்த உளவுத்துறை ரிப்போர்ட் கொடுத்த உடனேயே காதர் மொய்தீன் ஐயா அவர்களை நேரடியாக கூப்பிட்டு இந்திய யூனியன் முஸ்லீம் லீக் ராமநாதபுரம் தொகுதி நவாஸ்கனியை வந்து உங்களுக்கு தான் ராமநாதபுரம் தொகுதி அப்படிங்கிறத துறைமுருகன் பட்டா போட்டு கொடுத்துட்டதாகவும் தகவல் வெளியாகிட்டுருக்கு. இது எல்லாமே கூட்டணிக்கான அச்சாரம். அதற்கு பிறகு இருக்கக்கூடிய கட்சிகள் வேற ஒரு கட்சிக்கு தாவிடக்கூடாது அப்படிங்கிறதுலையும் ரொம்ப தெளிவாக இருக்காங்க. பாஜகவோட கூட்டணி இல்லை அப்படின்னா அடுத்து முஸ்லீம் கட்சிகளை தான் அதீத அளவில் ஏடிஎம்கே இழுக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஸோ அதற்கு இடம் கொடுத்துடக்கூடாது அப்படிங்கிறதுனால தான் இன்றைக்கி காதர் மொயின் இதா ஐயாவை நேரடியாக கூப்பிட்டு துறைமுருகன் அறிவாலயத்தில் வச்சு பேச்சுவார்த்தை நடத்தி முடிச்சிருக்கார். இது எல்லாமே நாடாளுமன்ற தேர்தலுக்கான அத்தியாயங்கள் தான். நாடாளுமன்ற தேர்தலில் இந்த தொகுதி பங்கீடாகட்டும் கூட்டணிகள் ஆகட்டும் பெரிய அளவில் உடையாதுன்னு நினச்சிக்கிட்டு இருந்த நேரத்தில் தேர்தல் நெருங்க நெருங்க ஏகப்பட்ட மாற்றங்கள் உருவாகிக்கிட்டே இருக்குது. பாஜகவோட அஜெண்டா ஆல் இண்டியா லெவலில் இருக்குது. இங்கே திமுக அதிமுகவினுடைய அஜெண்டா லோக்கல் பாலிட்டிக்ஸில் வித்தியாசமாக கையாளப்பட்டுக்கிட்டு இருக்குது. இதில் பாஜகவினுடைய தலையீடும் இருக்குங்கிறது தான் உளவுத்துறை கொடுத்துருக்கக்கூடிய ரிப்போர்ட். அதன் அடிப்படையில் டிஎம்கே எடுத்திருக்கக்கூடிய மூவ். இது எல்லாத்தையும் வச்சு பார்க்கும்போது அரசியலில் எதுனாலும் நடக்கும், அடுத்தடுத்து நடக்கக்கூடிய மாற்றங்களோட சரியான தகவல்களை கண்டிப்பாக பிரசாத் சிக்னேச்சர் உங்ககிட்ட கொண்டு வந்து கொடுத்துக்கிட்டே இருக்குங்கிறதையும் இந்த இடத்துல சொல்லிக்கிறேன். ஏன்னா என் கையெழுத்து என் மக்களுக்கானது. மீண்டும் ஒரு பதிவில் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.